வணக்கம். தக்காளி சாதம் ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாரு, என்னென்னு பார்த்துக்கிறேன். அரை கிலோ அரிசி, நாலு தக்காளி பழம், ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கணும். நெய், எண்ணெய், மஞ்சப்பொடி, தேவைக்கேற்ற உப்பு, நெய் ஊற்றுறேன். நெய் ஊற்றிட்டேன், கொஞ்சம் ஒன்று எண்ணெய் ஊற்றுறேன், பார்த்துக்கோங்க. பட்டை பூவு, கிராம்பு, ஏலக்காய், எண்ணெய் காயமே அதை தாளிக்கணும். நல்லா வேகணும், பட்டை பூ நல்லா தவக்க வேக விடணும். நல்லா நல்லா வேகமே இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டு விழுந்து போடணும். இது கொஞ்சம் செவக்க நல்லா தவந்து வரணும், வேக விடணும். வேக விட்டு அரைச்ச சின்ன வெங்காயம் நல்லா கொஞ்சம் செவக்க வேக விடணும். நல்லா வெந்துருச்சா? பச்சை மிளகாய், வெங்காயம், புதினா, கருவேப்பிலை, மல்லி போட்டிருக்கேன். போட்டு நல்லா வேக விடுங்க. கவச்சா வேணும். தக்காளி பழம் போடணும். தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி நல்லா தக்காளி நல்லா கொதைய வைக்கணும். நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். இதோ மஞ்சப்பொடி தேவைக்கேற்ற மஞ்சப்பொடி போடணும். நல்லா வெந்துருச்சு. வெந்தோடனா அரிசியை போட்டு அரிசியை கழுவி அளவு தண்ணி வச்சு வச்சுருக்கேன். வெந்தோடக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தேவைக்கேற்ற உப்பு போடுறேன். பத்தலைனா போட்டு கிடைக்கணும். உப்பு பூடினா ஏதாவது அதனால் தேவைக்காக உப்பு பூடி அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கிண்டி விட்டுட்டு அதுக்கு ஒரு குக்கரை மூடி விட்டு மூணு விசில் வரணும். மூணு விசில் வந்தோடனா அமைச்சி கிளறணும். கிளறி மேலே காமிக்கணும் பாருங்கள். 20 நிமிஷம் ஏன்னா அரை மணி நேரம் கொஞ்சம் குறைவாக இருந்தால் கொஞ்சம் சாதம் நல்லா இருக்கும். 20 நிமிஷம் தக்காளி சாதம் வெந்துருச்சு. 3 விசிலோட சாதம் வெந்துருச்சு. 5 நிமிஷம் ஆச்சு, விசில் அடைஞ்சிருச்சு. விசில தொடக்கிறேன், தொடர்ந்து கிண்டி காமிக்கிறேன் பாருங்க. இது இருக்கு சாதம், கிண்டி பாருங்க, கிண்டி காமிக்கிறேன் பாருங்க. சாதம் ரெடியாச்சு. இங்கே பெட்டிக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுத்து வச்சு சாப்பிட்லாம், தயிர் வெங்காயம் வைக்கலாம், இல்லை குருமா வச்சு சாப்பிட்லாம். நல்லா இருக்கும் சாப்பிட்றது. இது மாதிரி விதவிதமான சமையல் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நன்றி, வணக்கம்.